என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? ஆமாப்பா புரியுதா. இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்தில் என்ன தெரியுமா பேச போகிறோம்? ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்டு, எப்படி கிரியேட் பண்ணும், எப்படி வந்து சக்ஸஸ் ஆகிறது, அதுக்கப்புறமா வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸில் வந்து ரீச் எந்த அளவுக்கு கொண்டு போகணும், பிராண்டு அவேர்னஸ் எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம பஞ்சாயத்தில். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிஜிட்டல் கிளப் பாட்காஸ்ட் ஷோ. நான் தான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். இன்ஃபோகிராஃபிக்ஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்றது. இன்ஃபோகிராஃபிக்ஸ் நேம் எப்படி வந்ததுன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஃபர்மேஷன் கிராஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ அதை தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு நம்ம வந்து சொல்கிறோம். இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் எப்படின்னா, கம்மியாக டெக்ஸ்ட்டு, அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், சாட்ஸ், கிராஃப், அதிகமாக பார் கிராஃப்லாம் வந்து டிசைன்ஸில் இருக்கும். விஷுவலைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து பிளாகில், மேகசின்ஸில், நிறைய ஆன்லைன் ப்ரெஸ் ரிலீஸ்லலாம் கண்டென்ட் வந்து ரீட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து இப்போது யாரும் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. மேக்ஸிமம் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எல்லோரும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்வியஸாக, ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 words, 2000 words, நம்ம ஒரு 10 minutes ஒரு ஆர்டிக்கிளை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இன்ஃபோகிராஃபிக்ஸில் ஜஸ்ட்டு வந்து அந்த 1000 words என்ன கான்செப்ட் சொல்ல வரோமோ அதை வந்து விஷுவலைஸ்டாக நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம், ஷோ பண்ணுவோம். இதுலேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குங்க. டேட்டா விஷுவலைசேஷன், இன்ஃபர்மேஷன் விஷுவலைசேஷன், லைக் எடிட்டோரியல் விஷுவலைசேஷன்னு மூணு டைப் இருக்குது. இந்த டேட்டா விஷுவலைசேஷன்னா எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டைம்லைன் பேஸ் பண்ணி கூட ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரெடி பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ்டாக வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை பேஸ் பண்ணி கூட எடுக்க நீங்கள் டிசைன் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ரெடி பண்ணோம், நானும் எங்கள் டீமும் சேர்ந்து. ஸோ அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணோம். 2D வந்து எந்த ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு க்ரியேட்டிவாக வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். நிறையா இன்ஃபோகிராஃபிக்ஸ் நாங்கள் ரெஃபரன்ஸும் பண்ணோம், ஆனால் நாங்கள் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னென்னா கேன்சர் தான் கான்செப்டு. ஸோ கேன்சர் எங்கேருந்து வருது அப்படின்னதுமே, மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்காதீங்க, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சிகரெட்டை ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டோம். சிகரெட்டை வந்து ஒரு ஆஃப் சிகரெட்டை வந்து பேர்ன் ஆன சிகரெட்டை வச்சு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி விஷுவலைஸ்டாக வந்து நாங்கள் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரெடி பண்ணோம். இந்த சிகரெட்னால் என்னென்ன கேன்சருக்கு வந்து அறிகுறி இருக்குது அப்படின்றத ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரெடி பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல ரீச் ஆச்சு அதே இன்ஃபோகிராஃபிக்ஸு. நிறையா சோஷியல் ஷேரிங்கு, அதே மாதிரி வந்து நிறைய பிளாகில் வந்து அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து நிறைய விஷயம் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். டேட்டாஸை பேஸ் பண்ணியும் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியும் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸில் டிசைன் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குதுங்க. என்னென்ன ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக், இன்ட்ராக்டிவ் அண்ட் அனிமேஷன், ஓகேவா?
ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ், நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். 2000 pixels, 3000 pixels ஹைட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சேம் அதே தான் கிஃப்டுக்கும் சரி, இல்லை இன்ட்ராக்டிவ் டிசைன்ஸ். இன்ட்ராக்டிவ் டிசைன்ஸுக்கான மீன்ஸ் எப்படின்னா பார் மட்டுமே மென்ஷன் பண்ணி விசிட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அட்டென்ஷனை வந்து கொண்டு வர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ். ஸ்டாட்டிக் வந்து வெறும்னே 2D கிளிப்பார்ட்ஸை வச்சு டிசைன் பண்ணலாம் நீங்கள் ஸ்டாட்டிக் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இல்லைனா வந்து வெறும் பிக்சர்ஸ், ரியல் டைம் பிக்சர்ஸ், காப்பிரைட்டு ஃப்ரீ பிக்சர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் டிசைன்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். மூணாவது வந்து அனிமேஷன் டிசைன்ஸு. அனிமேஷன் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைம் லைனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஆக்சுவலாக அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம், ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளிப் ஆர்ட்டுக்கும் வந்து நீங்கள் டைம் செட் பண்ணணும், செகண்ட்ஸ் செட் பண்ணணும். அது வந்து இன்னொரு கிளிப் ஆர்ட்டை வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ் வந்து அனிமேஷன் இன்ஃபோகிராஃபிக்ஸில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் எங்கேருந்து வந்தது, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட், அதாவது நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ராஜா காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விஷுவலை வச்சு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் தான் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு மெசேஜாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர், பாஸ்ட்டு, எல்லாத்த பற்றியும் ஹிஸ்ட்ரியே வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேவில் ட்ராயிங்காக வரைஞ்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஒரு லாங்குவேஜாகவே அவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போவும் வந்து அது வந்து ஒரு ஏன்ஷியண்ட்டோட ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஊருக்கு வருவோம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க கட்டின கோவிலில் கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கட்டுமே, அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஷுவலைஸாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த கல்வெட்டில் பார்த்திங்கனாலும் சில ஆர்ட் இருக்கும், அந்த ஆர்ட் வந்து ஒரு மெசேஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அப்போலேருந்தே ஆர்ட் மூலியமாக, அதாவது விஷுவலைஸ்டாக வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது ஏன்ஷியன்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. நம்ம வந்து அதை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு அது மார்க்கெட்டிங் பேஸ்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப 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 பாப்புலர், ப்ளஸ் ஏன் பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சனலாக என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை படிப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கவே மாட்டேன். விஷுவலைஸ்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து நான் பார்த்து அட்ராக்ட் ஆகிறேன், ஒரு அட்டென்ஷன் ஆகிறேனோ அது தான். ஸோ எப்போதுமே நான் விஷுவல் ஃபேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறையா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து டைமும் ஸ்பெண்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து அதை வந்து ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ 1000 words ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 10 minutesல ஒரு விஷுவலைஸ்டாக வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸில் பார்த்து கற்றுக்கிறது அதிகமாக இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காங்க. 94% விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸை லைக் பண்ணுறாங்களாமா, இது வந்து ரீசன்ட் ஸ்டடீஸு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா
இன்ஃபோகிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாகவே உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகும். இன்ஃபோகிராஃபிக்ஸில் இருக்கிற அந்த கான்டென்ட் வந்து ஈஸியாக உங்கள் மைண்ட் செட்டில் வந்து மெமரைஸ் ஆகும். உங்கள் சைக்காலஜிக்கலாக வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுவீங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன். அதை இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் பாப்புலர் ஆகிறதுக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு கம்பெனியோட பிராண்டு அவேர்னஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகும், சோஷியல் ஷேரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் தாண்டி ரெஃபரல் பேக்லிங்க், அதாவது வந்து பேக்லிங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக தான் வந்து குவாலிட்டியான பேக்லிங்க் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து எஸ்இஓவில் வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ரெஃபரல் பேக்லிங்க் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸாக ஆகும். அது அது ஒரு பெரிய 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 பாசிட்டிவ். அதனால தான் வந்து நிறையா பேர் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பிராண்டும் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட்டை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் மெயின் பர்பஸாக, அதாவது மெயின் கன்சிடரேஷனாக ஏன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, கம்யூனிகேஷன், அதாவது அவங்களோட பிராண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து சிம்பிளாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆடியன்ஸோட அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றது ஈஸியாக நீங்கள் ஆடியன்ஸோட எங்கேஜ் பண்ண முடியும். ப்ளஸ் டேட்டா வேல்யூவை வந்து நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். இத்தனை பர்சன்டேஜ் தான் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது, இத்தனை பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் வராங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகுறாங்கன்றது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பட் ஆனால் கண்டென்ட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ்லேயே நல்லாவே பண்ணிக்கலாம். அதனால் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க ஏஜென்சியை பிராண்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து ஒரு மெயின் விஷயமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதிகமாக எங்கேஜ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு, அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க, ரெஃபரல் பேக்லிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன், எனக்கு தெரிஞ்சு ஏன் பர்சனலாக வந்து நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணதில் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் லீடு ஜென்ரேட் ஆகிருக்கு. பிராண்டு இன்க்ரீஸ் ஆனதுமே, பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெப்சைட்டோட அப்பியரன்ஸு, வெப்சைட்டோட அந்த கலர் பேட்டர்ன், நேவிகேஷன், இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த யூஏஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் அந்த கஸ்டமர் கொடுக்குற அந்த ப்ராமிசிங்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா லீடு வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வந்து ரியல் டைம் கேஸ் ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால லீட்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டு இதை எப்பட்றா க்ரியேட் பண்ணுறது, இதை வந்து எப்படி கன்வர்ஷன் மெத்தடில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா ரீசன்ட் டேஸில் நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸ் நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். கம்மியான ப்ரைஸில், அதாவது நான் வந்து $5 கூட நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, $5 $5 பார்த்தீங்கன்னா $5 கூட இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. $1500 கூட இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா? என்னென்னா இதில் $5 $1500 என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி தாங்க மேட்ரு. இப்போது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுறதே சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம வந்து விஷுவலைஸாக ஒரு விஷயம் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா, அப்போது அங்கே இருக்கிற அந்த கலர், டிசைன், ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா, அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு.
ரொம்ப ஸ்ட்ராங் ரிசர்ச்சும் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸு க்ரியேட் பண்ண முடியும், நீட்டாக பண்ண முடியும், அட்ராக்டும் வந்து ஆடியன்ஸ் ஆவாங்க. இந்த $5 இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்ஃபோகிராஃபிக்ஸுன்ற பேரை வச்சுக்கிட்டே இவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்காக அந்த டிசைன் என்ன கான்செப்டுன்னு கூட தெரியாமல் நிறையா பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதே ஃபைவர் ஹவரில் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட சப்போர்ட் இருக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கண்டென்ட் ரைட்டர், அவங்களுக்கு வந்து ரிசர்ச் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கணும், அவங்களோட பார்ட் வந்து அதிகமாக இருக்கணும். கண்டென்ட் ரைட்டர் ப்ளஸ் நம்ம டிசைனர், ஆப்வியஸாக வந்து டிசைனர். அது வந்து தயவு செஞ்சு இந்த ஃப்ரெஷரை வச்செல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இல்லை ஃப்ரெஷராக இருக்காங்க, அவங்களோட க்ரியேட்டிவ் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் நார்மலாக ஒரு கிராஃபிக் டிசைனர் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துட்டு, இல்லை நாலு தடவை வந்து இல்லஸ்ட்ரேட்டரையும் ஃபோட்டோஷாப்பையும் கோரல் ட்ராவையும் நோண்டிட்டு வந்த பசங்களெல்லாம் வச்சு தயவு செஞ்சு இன்ஃபோகிராஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிராஃபிக் டிசைனர் ஹையர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, கண்டென்ட் ரைட்டர்கிட்டையும் டிசைனர்கிட்டையும் டேட்டாஸை வந்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிராண்டுக்கு ரிலவெண்ட்டான டாபிக்ஸை பிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான அட்வைஸு டாபிக் பிக் பண்ணுறதுல கீவேர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எப்போதுமே வந்து டாப்பிக்கை பிக் பண்ணாதீங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் சியாட்டல் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்காதீங்க. அது மாதிரி கீவேர்ட் பேஸ் பண்ணி இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப பேடு. ப்ளஸ் வந்து யாருமே வந்து அந்த டைப் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக்ஸை யாருமே வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ரீஷேர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து ஒரு எஜுகேட் பண்ணுங்கள், உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எ மூவி மாதிரி தான், எப்படி வந்து ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்குறாங்க, அந்த படத்தை நல்ல ஒரு மெசேஜ் இருக்குன்னா அந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அந்த ஓகேவா, அந்த டாபிக் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டாப்பிக்கு நிறையா டேட்டாஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா, டிப்ஸ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அதிகமாக இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ண டேட்டா, ரிசர்ச் பண்ண வேல்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து நார்மலாக ஒரு A4 ஷீட்லேயாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து டச் பேட் வச்சுருக்கேன் அப்படின்னா டச் பேட்லேயோ எதுலேயோ ஒன்று ஒரு மாக்கப் மாதிரி ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு டிசைன் வந்து டெவலப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களோட ரிசர்ச் பேஸ் பண்ணி, கான்டென்ட்டை பேஸ் பண்ணி டிசைனர் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ரெடி பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஓகேவா, சப்போஸ் வந்து எப்படி பண்ணலாம், இல்லை டிசைனில் வந்து எந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் எதுவுமே இல்லை, சம் பிளாங்காக இருக்கீங்க, இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா பின்ட்ரெஸ்ட் போங்க. ஓகேவா, ஸோ பின்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா பெஸ்ட்டு பிளேஸுங்க பின்ட்ரெஸ்ட்டுன்றது. பின் அதில் போயிட்டு இன்ஃபோகிராஃபிக்ஸுன்னு டைப் பண்ணுங்கள், எக்கச்சக்கமான இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நிறையா இன்ஃபோகிராஃபிக்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள், இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆனால் காப்பி மட்டும் பண்ணாதீங்க, இன்ஸ்பயர் கம்ப்ளீட் இன்ஸ்பயர் ஆகுங்க. அதை விட நம்மளால் வந்து பெட்டராக வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து டிசைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ்டேக்ஸ் எது இதெல்லாம் பண்ணக்கூடாது டிசைன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டேட்டாஸை கம்மி பண்ணிவிட்டு கண்டென்ட்டை வந்து அதிகமாக நீங்கள் இன்ஃபோகிராஃபிக் டிசைனில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விஷுவலாக லாங்குவேஜின்னு ஒன்று இருக்குது, விஷுவல் லாங்குவேஜின்னு ஒன்று இருக்குது. லைக் என்னென்னா, அந்த அதாவது டைட்டில் இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும், அதாவது நம்மளோட கண் வந்து எந்த பாயிண்ட்டை நோக்கி போகுது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது நான் ஒரு இமேஜை பார்க்குறேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சிட்டியில் ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய ஃப்ளக்ஸில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் கண் வந்து போகுது? இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஏதாவது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு சென்னை சில்க்ஸ் ஆடு பார்த்தீங்கன்னா, யார் ஆடு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை சில்க்ஸை பார்க்கவே மாட்டோம், சத்தியமாக சொல்கிற பார்க்க மாட்டோம். ஒன்று அந்த பொண்ணை பார்ப்போம், இல்லைன்னா அந்த பையனை பார்ப்போம், ஏதோ ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் இது என்ன ஆடு அப்படின்னு சொல்லி கீழே அவங்களோட பிராண்டை பார்ப்போம். அப்போது இதில் வந்து ஹைலைட்டடான தெரிகிற விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு அந்த பையன் அப்படின்ற அந்த விஷுவல், இந்த இதெல்லாம் சொல்கிறது தான் விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்றது. அதே மாதிரி அந்த கீழே பிராண்ட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த பிராண்ட்லேயும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த கடை அட்ரஸாக இருக்கட்டும், இங்கே போரூரில் இருக்குது, இல்லை வந்து பெங்களூரில் இருக்குது, சம்திங் ஏதாவது ஒரு எதை வந்து ஹைலைட் பண்ணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, எதை கம்மி பண்ணுமோ அந்த விஷயத்தை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் விஷுவல் லாங்குவேஜின்னு நம்ம வந்து சொல்கிறது. அது வந்து ஒரு ஆடியன்ஸோட சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுன்ட்டு ஒவ்வொரு டிசைனருக்கும் தெரியணும், ஓகேவா? ஸோ விஷுவல் லாங்குவேஜில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி டைப்போகிராஃபிக்ஸு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வந்து அதிகமாக இலிஸ்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது. லைக் என்னென்னா கிளிப் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், டூ டி ஐகான்ஸாக இருக்கட்டும், சம்திங் அது மாதிரியும் வந்து கொச கொசன்ட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நீங்கள் ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்க எப்போதுமே. 100% வந்து ஒரு டிசைன் பண்ணுறோன்னா ஒரு 30-40% வந்து கண்டென்ட்டு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 60% வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பா, அதாவது ஆர்ட் டைப்ஸு, ஒன்று ரியல் இமேஜஸாக இருக்கணும், இல்லைனா 2D இமேஜஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள், டிசைன் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி நான் நிறையா இன்ஃபோகிராஃபிக்ஸு, அதாவது அந்த $5 இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த $5 $10 இன்ஃபோகிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை $100 $200 இன்ஃபோகிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் ஆனால் காமனாக பண்ணுற எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனே இருக்காதுங்க, அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒன்று பேக்ரவுண்டுக்கு வந்து செம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க, அதே கான்ட்ராஸ்ட்டு ஐகானுக்கும் கொடுப்பாங்க, எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு, ஒன்று கான்ட்ராஸ்ட்டு ஹையாக இருக்கும், இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் லோவாக இருக்கும், இல்லைனா வந்து சம்மந்தமே இல்லாத மல்டிப்புள் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி சம்டைம்ஸு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், சம்டைம்ஸ் அக்வர்டாக ஃபீல் ஆகும், எல்லா ஃபீலிங்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்திருக்கு கண்டிப்பாக. நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க, எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன், உங்களோட பிராண்ட் கலர் மேஜர் கலர் என்னன்னு பாருங்கள், அந்த பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அந்த கலர்லேயே எல்லா இன்ஃபோகிராஃபிக்ஸும் பண்ணுங்கள். என்ன டைப் ஆஃப், இப்போ வந்து உங்கள் பிராண்ட் கலர் வந்து பிளாக் இருக்குன்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் உங்களோட செகண்டரி கலர் என்னவோ அந்த கலரை பேஸ் பண்ணி அந்த கலரில் இருக்கிற ஃபேமிலி கலர்ஸு, இப்போ எல்லோ இருக்குன்னா டார்க் எல்லோ, லைட் எல்லோ, மீடியமில் இருக்கிற ஒரு எல்லோ, இந்த மாதிரி நிறைய எல்லோஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸில் குவாலிட்டி, அதாவது ரெசல்யூஷன், நீங்கள் டிசைன் பண்ணும்போது இல்லுஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பில் டச்சப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிக்சல்ஸு வந்து கம்மியாகாமல் ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா
ஒவ்வொரு சைட்லேயும் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, ஒரு ஆடியன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க ஒவ்வொரு சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போதுன்னா, அது எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க, அவங்க எஜுகேட் ஆவாங்க உங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலியமாக. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரெசல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐகான்ஸ், ஐகான்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐகான்ஸ் வந்து தேவையில்லாத ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஐகான்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத கலர்ஸு, அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஐகான்ஸை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ டிசைன், டிசைன் தாங்க எல்லாமே வந்து இருக்குது. இந்த டிசைனில் தான் உங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஹிட் ஆகிறதும் சரி, இல்லை ஹிட் ஆகாமல் தோற்று போகிறதுலையும் டிசைனர் கையிலையும் இருக்குது. டிசைன் பண்ணுற அந்த கான்செப்டு, டிசைன் கான்செப்ட், ப்ரோட்டோடைப் கான்செப்ட் வந்து ரொம்ப 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 சீரியஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் தான் வந்து உங்கள் ஹிட்டே இருக்குது, உங்கள் பிராண்டோட பெரிய ஹிட்டே இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, என்னடா இவ்வளோ சீரீஸ் இவ்வளோ லெங்க்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரொம்ப பூமிங் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய ஷோ நடந்துட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் இது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக எப்படிலாம் கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோகிராஃபிக்ஸுக்குன்னு நீங்கள் காமனாக டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்க, டிசைன் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து உங்கள் பிராண்டு கீவேர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஒரு கீவேர்டு பிக் பண்ணுறீங்க, இப்போது வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு இருக்காங்கன்னா பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படி இப்படிலாம் வந்து சம்மந்தமே இல்லாத கீவேர்டெலாம் கொடுத்துடாதீங்க. என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா பிராண்டு கீவேர்டு தான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனு உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆப்டிமைஸ் சேஷனுக்கு. ரெண்டாவது விஷயம், அதே பிராண்ட் கீவேர்டாக இருக்கட்டும் சரி, உங்களோட மேஜர் டாப்பிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்கள, அந்த மேஜர் டாப்பிக்கில் மேஜர் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கீவேர்டை வந்து யூஆர்எல்லையும் இருக்கணும், ஹெட்லைன்லையும் இருக்கணும், ப்ளஸ் அந்த இமேஜோட ஃபைல் நேம்லேயும் இருக்கணும். நீங்கள் எங்கெங்கே அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணுறீங்களோ, அதாவது அப்லோட் பண்ணுறீங்களோ, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஆல் டேகோ இல்லை ஃபைல் நேமு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டைட்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கேட்டகிரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கீவேர்டை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களோட பிராண்டை வந்து எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொண்டு போக முடியுமோ அந்த இடத்துல எல்லா அந்த இடத்துல எல்லாமே உங்கள் கீவேர்டை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ரேங்கிங்க்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்பெனி பிளாக் பேஜில் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். பப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 700 to 1000 வேர்ட்ஸு அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே எம்பர்ட் கோடு வைங்க. இப்போது நான் உங்கள் பிளாகுக்கு வரேன், நீங்கள் டிசைன் பண்ண ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா என் பிளாகில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து எம்பர்ட் கோடை வச்சுருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி என் இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் காப்பி பண்ணி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நான் பேக் லிங்க்கு கொடுக்கவே மாட்டேன், ஜஸ்ட்டு என்னுடைய லோகோ மட்டும்தான், உங்களோட லோகோ மட்டும்தான் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸில் இருக்கும். ஓகேவா, இதுவே எம்பர்டு லிங்க் இருந்தது அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட யுஆர்எல்லும் சேர்ந்து எனக்கு வந்துடும், ஏன் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பேக் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் எம்பர்ட் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட பிளாக் பேஜில். அதே மாதிரி உங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சர்வர்லேருந்து ஆடியன்ஸோட நெட்ஒர்க் இஷ்யூ எல்லாமே பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகி ஷோ ஆகும்,
ஆடியன்ஸ்க்கும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், என்னடா அது இந்த இமேஜ் இவ்வளோ நேரம் வந்து ஸ்லோவாகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு வந்து உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். டிசைனர்கிட்ட சொன்னிங்கன்னா அது பண்ணி தருவாங்க. எந்த அளவுக்கு அந்த ஃபைல் சைஸை கம்மி பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன வேலை வந்து இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 types இருக்குங்க. ஓன்டு மீடியா, ஏர்ன்டு மீடியா, பெய்டு மீடியா. 3 types ஆஃப் மீடியா இருக்குது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஓன்டு மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், கம்பெனியோட பிளாக் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இருக்கும். அந்த பிளாகில் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸை பப்ளிஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 700 to 1000 words டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 2வது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சைட்ஸு, Web 2.0 இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸை எக்ஸாக்ட் டைட்டில்லாம் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு அவுட்ரீச்சுக்கும், அதாவது ஒவ்வொரு சிண்டிகேட்டுக்கும் யூனிக்கான கண்டென்ட்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா வந்து பிளாகில் ஆல்ரெடி 1000 words போட்டிருக்கோமே, அதையே காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் போடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு வந்து யூனிக்காக எல்லா மைக்ரோ சைட்ஸ்லேயும் கண்டென்ட் யூனிக்காக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ், உங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் தான் உங்களோட பெரிய பெரிய ப்ளஸ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஃபேன்ஸ், எக்ஸிஸ்டிங் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதை நீங்கள் கொண்டு போகும்போது இன்னும் உங்களை வந்து ரீச் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வியூஸ் நடக்கும். சோஷியல் மீடியா பின்ட்ரெஸ்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ விஷுவல் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை ஹேஷ்டேக் மூலமா வைரல் ஆக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது சோஷியல் மீடியாலேயே. அது இல்லாமல் நிறைய சிண்டிகேட் பண்ணலாம் உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறையா சிண்டிகேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு விஷுவலியில் எடுத்துப்போமே, விஷுவலியில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸை, அதை வைரலாக்கணுன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் நடக்கணும், நிறைய பேர் ட்வீட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பிளாக் ஹேட் மெத்தட் தான் நான் சொல்ல போகிறது. AdMeFast.com இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட்டு, சோஷியல் மீடியா எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டு. இது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நான் ஏன் மற்ற வெப்சைட்ஸில் போகலை அப்படின்னு எனக்கு வந்து லாஸ்ட்டு ஒரு 4 years 5 years AdMeFast யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன், எனக்கு ஓகே கம்ஃபர்டபுள், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. நான் ஏன் வந்து AdMeFast வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து ஒரு 10 tweets 20 tweets நம்மளோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ட்வீட் பண்ணோன்னா சீக்கிரமாக இண்டெக்ஸ் ஆகும், கூகுளில் ரேங்கிங்லேயும் வந்துடும். ப்ளஸ் அது ஒன்று. 2வது வந்து தேர்ட் பார்ட்டி வந்து விஷுவலியில் வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே இத்தனை பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ அதனால் வந்து இந்த AdMeFast வந்து நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நான் உங்களை கம்பல் பண்ணலை, ஓகேவா? ஸோ வந்து நம்ம இப்போது ஓன்டு மீடியா பார்த்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன்டு மீடியா. ஏர்ன்டு மீடியான்றது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 types இருக்குங்க. உங்கள் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்சஸ், 2வது வந்து பார்த்திங்கன்னா மீடியா பப்ளிகேஷன். இது 2 இருக்குங்க. இப்போ இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்சஸ்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என் இண்டஸ்ட்ரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னா, இமெயில் மார்க்கெட்டிங்கில் யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸை ஓவர் ட்விட்டராக இருக்கட்டும், ஓவர் ஃபேஸ்புக்கு கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டின்ல, இந்த மாதிரி சோஷியல் மீடியா சேனல்ஸ் மூலமா அவங்க கிட்ட வந்து பிஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து
வந்து என்னோடய இன்ஃபோகிராஃபிக்ஸை பாருங்கள். லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து சேனல்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை ப்ளாகில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்வசிஷனாக வந்து நான் கண்டிப்பாக பிஞ்ச் பண்ணுவேன். பிஞ்ச் பண்ணனா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க, நம்மளோட கான்செப்டில் நம்ம சொன்ன வே ஆஃப் விஷுவல் கண்டென்ட்டில் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும், பேக்லிங் கிடைக்கும், இதெல்லாம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியா பப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு டைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரீச் பண்ணுறது, நிறையா இண்டஸ்ட்ரி பிளாக் இருக்கும், இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து மெயில் அனுப்பலாம், இது மாதிரி உங்களோட பிளாகில் வந்து எங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பெரிய பெரிய மேகசின் சைட்ஸ் இருக்குல்ல, மீடியா சைட்ஸு, என்னென்ன சைட்ஸ் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஹிந்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸ், இந்த மாதிரி மேஷபிள், ஆண்டர்ப்ரனர், Inc.com, சோஷியல் மீடியா டுடே, சோஷியல் மீடியா எக்ஸாமினர், ஸோ இது மாதிரி நிறையா மீடியா சைட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு மட்டும்தாங்க சொல்கிறேன், ஏன் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது உங்கள் இண்டஸ்ட்ரி வந்து ஃபோட்டோகிராஃபு, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, டெக்னாலஜி, சம்திங் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மீடியாஸ் இருக்கோ, ஆன்லைன் மீடியா, ஸோ அந்த மீடியா எல்லாத்துக்கும் வந்து பிஞ்ச் பண்ணுங்கள். பிஞ்ச் பண்ணிட்டு உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பிராண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது பார்த்திங்கன்னா பெய்டு மீடியா. இந்த பெய்டு மீடியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குதுங்க, ஒன்று வந்து ஸ்பான்சர் கண்டென்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஆட்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கில் ஆட் ஷோ ஆகுறது, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், இது மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம், உங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸை ஒரு ஆடாக வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்பான்சர் கண்டென்ட், நான் வந்து உன் பிளாகில் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு பே பண்ணுறேன், ஸோ என்னுடைய இன்ஃபோகிராஃபிக்ஸை பப்ளிஷ் பண்ணு அப்படின்ட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் காசு கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க, அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ எங்கெங்கெல்லாம் பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பெய்டு மீடியான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக் டைரக்டரிஸ்னு ஒன்று வந்து சைட்டை ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து ஓல்டு ஆக்குறாங்க, அதை வந்து பேக்லிங் பில் பண்ணி டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, சிஎஃப், டிஎஃப் அப்படி இப்படின்ட்டு பேக்லிங் பில் பண்ணி மெட்ரிக்ஸ் கொண்டு வந்து பெய்டு மீடியாவாக்குறாங்க. அதாவது நீ எனக்கு வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்லோட் பண்ண அப்படின்னா அதுக்கு சார்ஜபிள், நான் பப்ளிஷ் பண்ணணுன்னா அதுக்கு சார்ஜபிள் வந்து பார்த்திங்கன்னா $5, $10 அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற எஸ்ஏஓ கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர் டிசைனராக இருக்கட்டும், கிளைண்ட்டுக்காக $5 தானே போனால் போகுது அப்படின்ட்டு பே பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டைரக்டரி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து செம்ம லாபங்க, இதில் அவன் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அவன் வந்து பேக்லிங்க் என்ன பெருசாக பில் பண்ணிட போகிறான் அவன் சைட்டுக்கு, டைரக்டரி சப்மிஷனு, பிளாக் கமெண்டிங்கு, அப்படி இப்படின்ட்டு தான் பில் பண்ண போகிறான். பில் பண்ணி ஒரு மெட்ரிக் வச்சுருப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். லாங் டைமாக வந்து அந்த மெட்ரிக்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டே $100 சம்பாதிச்சிருவான், $5, $10 சார்ஜ் பண்ண, ஒரு $10 சார்ஜ் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் சைட்டை நல்லா ப்ராப்ளம் ஆக்கிட்டான்னு வைங்க, ஒரு 10 பேர் வரமாட்டாங்க, என்ன வந்தாங்கன்னா கண்டிப்பாக $100 ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிச்சிருவாங்க. அப்போ 30 நாள் கணக்கு போடுங்க, $3000 வந்துடுதா, உக்காந்த இடத்துலையே வந்து அசால்ட்டாக வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். என்னை கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பெய்டு இன்ஃபோகிராஃபிக் டைரக்டரிஸ்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா லாங் ஸ்டாண்டிங்காக நம்மளோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்காது. சில இன்ஃபோகிராஃபிக் டைரக்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. லைக் என்னென்னா நம்மக்கிட்டேருந்து அந்த $5, $10 வாங்கிட்டு லைவ் பண்ணுற மாதிரி லைவ் பண்ணி ஒரு 2 நாள் லைவாக இருக்கும், 3வது நாள் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்கவே இருக்காது.
என்னடா அது இங்கேருந்த இன்ஃபோ வடிவேல் சொல்கிறவ இங்கேருந்த என் கணத்தை காணோன்ற மாதிரி தான் நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் இங்கே தான் இருந்தது எங்கடா காணோன்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் யாருன்னே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு யூனிக்காக க்ரியேட்டிவ் மெத்தடில் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேணாம், நல்ல ரீச் போகும், நல்ல ரெஃபரல் பேக்லிங் கிடைக்கும். இதில் வந்து நான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 5 to 6 இயர்ஸுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் பெருசாக பார்க்குறது என்ன, இல்லை என்னுடைய சக்ஸஸ் ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12% பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய பர்சனல் பிராண்டுக்காக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஆவரேஜாக வந்து ஒரு 12% வெப்சைட் டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 87% விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளாக் கண்டென்ட்டுக்கும் சரி இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கும் சரி கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோகிராஃபிக்ஸ் 87% விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போது கண்டிப்பாக நான் எங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கண்டென்ட்டுக்கு, பிளாக் கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கு தான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% வந்து பிராண்ட் வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறையா பேக்லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு 40% பேக்லிங்க் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு பேக்லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப பெரிய பாப்புலர் சைட்ஸ்லேருந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய சக்ஸஸ் ரேட்டுன்னு. ஓகேவா, என்னுடைய கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இன்ஃபோகிராஃபிக்ஸை பற்றி இதுதான். இதெல்லாம் தாண்டி ஒரு ரீசண்ட்டு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் ஸ்டடியில் 15 million சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்காமா இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரிலேட்டடான குவரீஸுக்கு, கீவேர்ட் குவரீஸுக்கு. அதெல்லாம் தாண்டி டே பை டே, ஓகேவா, எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காமா. இது கேட்கும்போதே வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல. அதனால தாங்க இப்போவும் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து சம பூம் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த பூமிங்கை வச்சுக்கிட்டு பல பேர் ஏமாத்துறவனும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதை எந்தெந்த கண்ட்ரிலாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு இது பச்சையாக தெரியுது, உங்களுக்கும் தெரியும். அப்படி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பச்சையாக தெரியும் எந்தெந்த கண்ட்ரின்னு. அதெல்லாம் நான் பேசி பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்க விரும்பலை. ஒரு நல்ல ஏஜென்சியாகவே பார்த்து நீங்கள் ஹையர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏஜென்சிக்கு வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனராக பார்த்து ஹையர் பண்ணுங்கள். இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இன்ஃபோகிராஃபிக்ஸ் 250 மில்லியன் செகண்ட்ஸ் வந்து நம்ம பிரெயின் வந்து அட்டென்ஷன் கொடுக்குதாமா, அத்தனை டைம் ப்ராசஸ் அட்டென்ஷன். இதெல்லாம் தாண்டி நம்மளோட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன்ல, நம்மளோட பிரெயின் வந்து அதை சைக்காலஜிக்கலாக நம்மளோட ஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறது இந்த இடத்துல தான் வந்து அந்த இமேஜ் இருந்ததுன்னா இமேஜ் ஆப்ஜெக்டை தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாவில் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பிரெயின் வந்து ஐக்கு சிக்னல் கொடுக்கும், ஐ வந்து விஷுவலைஸாக வந்து பார்க்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் கேஸ் ஸ்டடியில் நான் பார்த்த ஒரு விஷயம். நான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்லோட் பண்ணக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் விசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 seconds வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவன் வந்து போர் அடிச்சிருது, அந்த பேஜ் வந்து போர் அடித்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போவான், இல்லைனா சைட் அவுட்டு வெளியே போயிடுவான். இதுவே நான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னு வைங்களேன், சேம் அதே பர்சன் ஏ அந்த விசிட்டர் வந்து உள்ளே வராங்க, இன்ஃபோகிராஃபிக்ஸு கிட்டத்தட்ட 160 seconds வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவ்வளோ
இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன், அட்டென்ஷன் கிடைக்கிது. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு? அதோட இல்லாமல் பேசிக்காக வந்து ஆவரேஜ் 8 seconds ஒன்ஸ் வந்து பிரெயின் வந்து சம்திங் வந்து ஒரு நியூவாக வந்து கேட்டுகிட்டே இருக்குமாமா. இப்போ பாருங்களேன், கண் நம்ம சிமிட்டுறோம், நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போதே கண் வந்து என்ன பண்ணுன்னா அவன் கண்ணை பார்க்கும், அவன் வாயை பார்க்கும், அவன் என்ன பேசுகிறான்னு யோசிக்க தோணும். இது மாதிரி 8 seconds ஒன்ஸ் வந்து சம்திங், இல்லைனா வந்து நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கேயாவது வேடிக்கை பார்ப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, அப்படியே அந்த அவனை நோக்கி கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எப்படி பேசுகிறான், எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றது தான் வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டாக வந்து ஒரு ஏரியாவில் இருக்கவே இருக்காது. 8 seconds ஒன்ஸு பிரெயின் வந்து அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதாமா. ஸோ நார்மலாக டெக்ஸ்ட் கான்டென்ட்டுக்கும் இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோகிராஃபிக்ஸுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது விசிட்டர்ஸ்கிட்டேருந்து, அதுவும் நம்மளோட பொட்டென்ஷியல் ஆடியன்ஸ்கிட்டேருந்து அதிகமாக அட்டென்ஷன் கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய குட் நியூஸ் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, இல்லைனா அது ஒரு பெருசாக ஒர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பஞ்சாயத்து அவ்வளோதாங்க. பஞ்சாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லியாச்சு, தீர்ப்பும் சொல்லியாச்சு, இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. கேட்குறவங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க என்னுடைய பாட்காஸ்ட்டை. ஸோ iTunes, கூகுள் பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபைலலாம் என்னுடைய பாட்காஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. அங்கே போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் எனக்கு எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களோட கமெண்ட், உங்களோட சஜஷன்ஸு, எனி திங் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணிடுவேன். அவ்வளோதான், இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தான் பேசியிருக்கேன். பண்ணுங்க, பாய், see you. நெக்ஸ்ட்டு 2 days வந்து பாட்காஸ்ட்லாம் எதுவும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். மண்டே நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். கேளுங்க, பாய்.